திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எல்லா காலத்திலும் உரிய நேரங்களில் மக்களை காத்தவர் எடப்பாடி பழனிசாமி, தற்பொழுது எந்த காலத்திலும் இல்லாத வகையில் தற்பொழுது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் மக்களை பாதுகாக்கும் வகையில் நீர்மோர் பந்தல்களை திறக்க எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். அதன் பேரில் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நடைபெற்று முடிந்துள்ள தமிழக பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையேதான் போட்டி. தமிழகத்தில் எந்த தேர்தல் நடைபெற்றாலும் அது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையிலான போட்டியாகத்தான் இருக்கும். தற்பொழுது நடைபெற்று முடிந்த தேர்தலின் முடிவுகள் வரும்பொழுது மக்களுக்கு தெரிய வரும் என தெரிவித்த அவர், தமிழ்நாட்டில் முன்பு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்ற கஞ்சா பழக்கம் இதுவரை இல்லாத அளவில் பள்ளி கல்லூரிகளில் கஞ்சா பழக்கம் ஜோராக நடைபெற்று வருகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதனால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டு விடுவார்களோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் தெரிவித்தார். அம்மாவுடைய ஆசியோடு, புரட்சி திரு எம்ஜிஆருடைய அருளாசியோடு அனைத்து இந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை வழிவோடும் பொலிவோடும் வழிநடத்துகிற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு வெயிலால் தைத்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரண மக்களை பாதுகாக்கிற வகையில் தண்ணீர் பந்தல் நீர்மோர் பந்தலை திறந்துட வேண்டுமென ஆணையிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் நீர்மோர் பந்தல் திறக்கிறோம். இன்றைக்கு இங்கே அண்ணாவுடைய நீர்மோர் பந்தல் திறந்து பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகையாளர்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இங்கே செல்லுகிற அவ்வளோ பேரும் நீர்மோர் பந்தலுக்கு வந்துட்டு தான் செல்கிறார்கள். அந்த அளவிற்கு வெயில் வாட்டி வதைக்கிறது. எனவே உரிய நேரத்தில் மக்களை பாதுகாத்த தலைவர் அண்ணன் எடப்பாடி எல்லா காலத்திலும், அதே போல் இன்றைக்கும் வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக இந்த உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதனை அனைத்து அண்ணாவோட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து நிறைவேற்றும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னேற்ற கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இந்த தேர்தலை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அது எந்த தேர்தலாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணாரோட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அது தேர்தலுடைய ரிசல்ட்டுக்கு கூட உங்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இப்போ இந்த நாள் கூட மதுரையில் இந்த கஞ்சா வந்து அதிகமாக பழக்கமாக ஒருத்தர் கடுமையாக தாக்கியிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறது? கஞ்சா விற்பனை தான் வந்து எங்கே பார்த்தாலும் தங்கு தடையில்லாமல் போய்கொண்டிருக்கிறேன். கஞ்சா விற்பனை இதுவரை இல்லாத அளவில் எல்லா காலத்திலும் அங்கொன்று இங்கொன்றுமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது எங்கு பார்த்தாலும் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இது போன்ற அனைத்து இடங்களிலும் இன்றைக்கு கஞ்சா விற்பனை என்பது ஜரூராக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மிகுந்த கண்டனத்துக்குரியது. இது இளைஞர்களை மாணவர்களை மிகப்பெரிய அளவில் பாதித்து விடுமோ என்ற அச்சம் எழுகிறது.